இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ரிஷபராசியோட குணங்கள், திருமண வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, அதிர்ஷ்ட தொழில், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட தெய்வம், அதிர்ஷ்டக்கள் என அனைத்தையும் துல்லியமாக பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போதுதான் உங்களுக்கு ஒரு புரிதல் என்பது உண்டாகும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசியோட அதிபதி சுக்கிர பகவான் ஆவாருங்க. ரிஷபராசியில் கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிசம் 1-2 பாதங்கள் அடங்கும். இதில் காலபுருஷனோட 2வது ராசிங்க. ரிஷபராசியில் உருவம் காலை. பிறரோட நலனுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி உதவும் குணம் கொண்டவர்கள். ரிஷபராசிக்கு சுக்கிரன் அதிபதியாக வருவதால் உலகில் உள்ள அனைத்து சுகங்களையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இயற்கையிலேயே இவர்களுக்கு மேலோங்கி இருக்கும். கலை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஞானமும் கைவரப்பெற்றவர்களாக இருப்பார்கள். ரிஷபராசியோட அடையாளம் காலை என்பதால் உழைப்பையே முழு மூச்சாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஓய்வு எடுக்க நேர்ந்தால் உடனடியாக பாதிக்கப்படுங்க. எனவே ரிஷபராசிக்கு வாக்கு, புக்தி என இரண்டுக்குமே அதிபதியாக புதன் விளங்குவதால் எவ்வளவு பெரிய மேதையும் தனது சாதுரியத்தால் நடக்கும் ஆற்றல் இருக்குங்க. இந்த ராசியில் சந்திரன் உச்சம் பெறுவதால் கருப்பாக இருந்தாலும் கூட அழகாக இருப்பார்கள். கலையான முகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். விதவிதமான ஆடை அணிகலன்களை அணிவதிலும் வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதிலும் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. கிரியேட்டிவாக சிந்திப்பதுடன் தேவையில்லாமல் சிந்தித்து மனதை சஞ்சலப்படுத்தி கொள்வதும் உண்டுங்க. குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்களும் சளி தொல்லைகளும் இருக்குங்க. ருசியான உணவாக இருந்தால் வயிறு முட்டை சாப்பிட தயங்க மாட்டார்கள். திரவ உணர்வு வகைகளை விரும்பி உண்ணும் குணம் கொண்டவர்கள். பாசத்திற்கும் நட்புக்கும் அடிமையாகி செக்கில் தலையை கொடுத்த மாடு போல பல நேரம் மற்றவர்களுக்காக சிக்கலில் மாட்டிக்கொள்வதும் உண்டுங்க. ஜல்லிக்கட்டு காலத்தில் வீரர்கள் பலரை முட்டி முட்டி துரத்தும் காளைகள் வளர்க்கும் கன்னி பெண்களிடம் கட்டுண்டு நிற்பது போல அன்புக்கு கட்டுப்படும் ரிஷபராசிக்காரர்கள் சண்டை என வந்துவிட்டால் முரட்டு காளையாக மாறிவிடுவார்கள். ரிஷபராசிக்காரர்கள் எந்த வேலையும் இல்லாமல் முடங்கும் நிலை வரும்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவார்கள். எனினும் எந்த சூழ்நிலையிலும் இவர்களுடைய கலையான முகம் என்பது மாறாது. இவர்கள் பெரும்பாலும் அலைந்து திரிந்து செய்யும் வேலையை விட ஒரு இடத்தில் அமர்ந்து செய்யும் வேலையை அதிகம் விரும்புவார்கள். அதே போல மூளைக்கு வேலை கொடுக்கும் விதத்தையே அதிகம் விரும்புவார்கள். இவர்களுடைய எண்ணமும் வாக்கும் நன்றாக இருக்கும். வாக்கு சாதுரியம், புத்திசாலித்தனமும் நிறையாகவே இருக்கும். பல பேர் பேசியே காரியத்தை சாதித்து விடுவார்கள். அளவுக்கு அதிகமான கற்பனை திறனும் கிரியேட்டிவ் ஐடியாவும் பஞ்சமில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அப்செட் ஆகிவிடுவார்கள். பகவான் கிருஷ்ணரை போல தாய் மாமன் உறவு தொடங்கி மாமனார் உறவு வரை ரிஷபராசிக்காரர்களுக்கு சரிவர அமைவதில்லை. மனைவி வழியில் விரயமும் பயணங்களும் அதிகமாக இருக்குங்க. 8 அதிபதி குருவே 11 அதிபதியாக வருவதால் கடன், வழக்கு, நோய் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் அவை அனைத்தையும் வெற்றி கொண்டு மீண்டு எழுந்து விடுவார்கள். இவர்கள் கடுமையாக உழைத்தால் மட்டுமே முன்னுக்கு வர முடியும். அதே போல் பல தடைகளை கடந்தே வெற்றியை சுவைக்க முடியும். பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய இளமை காலத்தை விட பிற்காலத்தில் நல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு சனி பகவானே முக்கிய காரணம் ஆவார்கள். அதே போல் ரிஷபம் என்றால் காளை மாடு அல்லது எருது என்று சொல்லலாம். அதே போல் காலபுருஷனுக்கு 2வது பாகமாக ரிஷபம் வருவதால் முகம் மற்றும் வாய் போன்றவற்றை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். இதனால் இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதே போல் மற்றவர்கள் இவர்களிடம் பேசும்போது கவனம் தேவைங்க. ஒரு காலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய வேலையை அதை பார்த்துக்கிட்டு இருக்கும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருக்கும். அதே போல தாங்க ரிஷபராசியில் பிறந்தவர்களும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக அவங்களுடைய வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொறுமையை நாம் சோதித்து பார்த்துடக்கூடாது. ஒரு காலைக்கு கோபம் வந்துவிட்டால் எப்படி தனக்கு முன்னால் இருப்பவரை குத்தி தூக்கி எறியுமோ அதே போலதே தான் இந்த ரிஷபராசியில் பிறந்தவரும் கோபம் வந்துருச்சு அப்படின்னா எதிரில் இருப்பவர்கள் யார் எவர் என்று எல்லாம் பார்க்க மாட்டார்கள். ரிஷபராசிக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் சுக்கிரன் குறிக்கக்கூடிய காரகத்துவங்களான பணம், ஆடம்பரம், எதிர்பாலினம், இதை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்குங்க. ரிஷபராசி நிலராசியாக வருவதால் இவர்களுடைய மனது நிலையானதாக இருக்குங்க. அதாவது இவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள் என்றால் அதை கடைசி வரைக்கும் எப்பாடுபட்டாவது காப்பாற்றியே தீர்வார்கள். இவர்களுடைய பேச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரடியான, நியாயமான ஒரு பேச்சாகத்தான் இருக்கும். இதனாலேயே மற்றவர்களுடைய அடிக்கடி ஆர்கியுமெண்ட் என்பது வரும். இவர்களுடைய மனசில் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம பேசி ஜெயிக்கணும் என்ற எண்ணம் மனதில் இருக்கும். அதே மாதிரி இவங்கக்கிட்ட நாம் பேசுகிறோம் அப்படின்னா பார்த்து தாங்க பேசணும். நாம் ஏதாவது ஒரு வார்த்தையை
பேசிட்டோம் அப்படின்னா பின்னாடி அதை அலசி ஆராய்ந்து நம்ம எதுக்காக அப்படி பேசியிருக்கோம், ஏன் அப்படி பேசியிருக்கோம், எது சரியாக இது எடை போட்டு வந்து நம்ம கிட்டேயே சொல்லுவாங்க. ரிஷபராசியில் சந்திரன் உச்சமாவதால் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டால், மாடு எப்படி பகலில் சாப்பிட்டதை இரவில் அசை போடுமோ, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை அலசி ஆராய்ந்து இரவில் தூங்கும்போது கூட நினைத்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதில் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்று மிக சரியாக பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு திறமை இவங்க கிட்டே இருக்குங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா பாசிட்டிவை விட நெகட்டிவ் தான் முக்கியமாக சொல்லுவார்கள். நீங்கள் இவங்க கிட்டே எவ்வளவு நட்பு ரீதியாக கூட பழகலாம், ரொம்ப க்ளோஸாகவும் பழகுவாங்க, ஆனால் இவங்க கோவப்படுற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா அது இவங்க மனசுக்குள்ளே எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஆறாத வடு மாதிரி இருக்குங்க. இவர்களுக்கு நேரம் வரும்போது கண்டிப்பாக பதிலடி கொடுப்பார்கள். ஒரு ரகசியத்தை பாதுகாப்பது என்பது இவர்களுக்கு கஷ்டம். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் கூட அதை மற்றவர்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடுவார்கள், அது அனைவருக்கும் தெரிந்துவிடும். எனவே உங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதில் இருந்து கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளதுங்க. இவர்களுக்கு ஏழாம் அதிபதியாக செவ்வாய் வருவதால் நல்ல உழைப்பாளிகளாக இருப்பார்கள். மனைவியிடம் கருத்து வேறுபாடு என்பது அடிக்கடி வருங்க, எனவே மனைவியுடன் விட்டு கொடுத்து செல்வது என்பது சிறப்பு. ரிஷபத்துடன் பொருந்தக்கூடிய ராசிகள் எவை என்று பார்த்தால், ரிஷபத்துடன் மிகவும் இணக்கமான ராசிகள் என்பது கடகம், மகரம், கன்னி மற்றும் மீனம். ரிஷபம் மற்றும் கடக ராசியினர் வாழ்க்கை இழப்புகள் கொண்டவர்கள். ரிஷபம் மற்றும் மகர ராசியினர் அற்புதமான கூட்டாளர்கள். ரிஷபம் மற்றும் கன்னி ராசியினர் உயர் பணி நெறிமுறை கொண்டவர்கள். ரிஷபம் மற்றும் மீன ராசியினர் ஒரு குடும்பத்தை தொடங்க வேண்டும் என்று ஒற்றுமையாக கனவினை நினைவாக்கக்கூடியவர்கள். மன வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் சிற்றின்ப பிரியர்களாக இருப்பார்கள். சுய ஜாதகத்தை சுக்கிரன் செவ்வாய் கிட்ட இருக்கிற திருமணம் தாமதமாகுங்க. திருமணத்துக்கு பிறகு ஏழாம் பாவம் செவ்வாய் அதிபதியாக வருவதால் மனைவியிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது என்பது நல்லது. மனைவி வழியில் வீண் விரயங்களும் ஏற்படலாங்க. என்னதான் கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் மன மகிழ்ச்சியுடன் குடும்பத்தை நடத்தி செல்வீர்கள். பொருளாதார நிலையை எடுத்துக்கொண்டால் ஓரளவுக்கு தாராளமாகவும் ஆடம்பரமாகவும் செலவு செய்யும் ஆர்வம் கொண்ட இவர்களுக்கு தன வரவுகள் என்பது தாராளமாக இருக்கும். இளம் வயதில் பணத்திற்காக கஷ்டப்பட்டாலும் கூட வளர வளர தனது சொந்த முயற்சியிலேயே தனக்கேற்ற ஒரு பண தேவைகளை சரி செய்து கொள்வார்கள். இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதனால் சில கடன்களை சந்திப்பார்கள். வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள், சுக வாழ்வு, சொகுசு வாழ்வு, எதிர்பாராத திடீர் தன வளவுகளால் உயர்வுகள் போன்றவை உண்டாகுங்க. எதையும் புதிதாகத்தான் வாங்குவார்கள். புத்திர பாக்கியத்தை எடுத்துக்கொண்டால் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சுய ஜாதகத்தில் குரு பகவான் கிட்ட இருந்தால் புத்திர பாக்கியம் என்பது சற்று தாமதமாகும். குரு பகவான் நன்றாக இருந்தால் திருமணமானவர்களுடனே குழந்தை பிறப்பு உண்டு. அதிலும் இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளால் சில தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் கூட நல்ல அனுகூலமான பலன்கள் நிச்சயமாக உண்டு. அதுவே பெண் குழந்தைகளாக இருந்தால் இன்னும் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை பெற முடியும். பிற்காலத்தில் ஆதரவாகவும் நடந்து கொள்வார்கள். தொழிலை எடுத்துக்கொண்டால் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் பல ஜாதகர் சிறு வயதிலிருந்தே சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதால் சிறு சிறு வேலைகளில் ஈடுபட்டு உழைத்து படிப்படியாக உயர்ந்து விடுவார்கள். கலைத்துறை, இசைத்துறை போன்றவற்றில் ஆர்வமும் நவீன தொழில்நுட்பங்களும் லாபமும் கீட்டுங்க. பத்திரிகை துறைகளில் சிறந்து விளங்க முடியும். அடிமை தொழில் செய்வதை அறவே விரும்ப மாட்டார்கள். கூட்டாளிகளை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்கும் போது சிந்தித்து செயல்படுவது என்பது நல்லது. தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் சில நேரங்களில் அலைச்சல்களும் அதிகரிக்கும். பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்களுக்கு அதிபதியாகலாங்க. சினிமா தியேட்டர் வாங்கலாங்க. ஜவுளிக்கடை, நகைக்கடை, பால் பண்ணை வைக்கும் வியாபாரம் போன்றவற்றிலும் லாபம் கிட்டுங்க. பெண்கள் உபயோகப்படுத்தும் வாசனை திரவியங்கள் மற்றும் பூமி, மனை போன்றவற்றை வாங்கி விற்கும் தொழில், பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் லாபம் யாவும் சிறப்பாக அமையும். என்றாலும் கூட்டாளிகளை நம்பி எதையும் ஒப்படைப்பது என்பது மிகவும் எச்சரிக்கை என்பது தேவை. உணவு வகைகளை எடுத்துக்கொண்டால் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் பயிர் வகைகள், கேரட், பசலைக்கீரை, கிழங்கு வகைகள், வெள்ளரிக்காய், சிவப்பு முள்ளங்கி, சீஸ், ஆப்பிள், பாதாம், தேங்காய் போன்றவற்றை அதிகம் உணவில் சேர்த்து கொள்வார்கள். இனிப்பு வகைகளை தவிர்ப்பதால் நீரிழிவு நோய்கள் உண்டாவதை தவிர்க்கலாம். அதிர்ஷ்டம் அளிப்பவை எவை என்றால் அதிர்ஷ்ட எண் 5, 6, 8, 14, 15, 17. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நீலம். அதிர்ஷ்ட கிழமை வெள்ளி சனி. அதிர்ஷ்டக்கள் வைரம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு லட்சுமி. இவங்களுக்கான பரிகாரம் ரிஷப ராசியினர் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெறவும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படவும்
தங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமைகள் தோறும் மல்லிகை பூக்கள் சமர்ப்பித்து கேசரி அல்லது வேறு ஏதாவது இனிப்புகளை நெய்வேத்தியம் வைத்து வழிபட்டு வருவது ரிஷப ராசியினருக்கு பாதகமான பலன்கள் ஏதும் ஏற்படாமல் காக்குங்க. 6 மாதத்திற்கு அல்லது வருடத்திற்கு ஒரு முறை தஞ்சை மாவட்டத்தில் இருக்கும் சுக்கிர பகவானுக்குரிய கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது என்பது மிகவும் சிறப்பானதாக அமையுங்க. உங்களுக்கு பொருளாதார வசதிகள் நன்கு இருக்கும் பட்சத்தில் கோவிலுக்கு ஒரு பசுமாட்டை தானமாக வழங்குவது சிறந்த அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அப்போது புனித நதிகளில் நீராடி அந்த நதிகளை ஒட்டி அமைந்திருக்கும் கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவதன் காரணமாக உங்கள் ராசிக்கு ஏற்படும் தோஷங்கள் என்பது நீங்கும். எக்காரணம் கொண்டும் நீங்கள் கிளிகள் வண்ண பறவைகள் போன்றவற்றை கூண்டில் அடைத்து வளர்க்கக்கூடாதுங்க. இது பிராணிகள் மீது ஆதிக்கம் மிகுதியாக கொண்ட உங்கள் ராசியோட அதிபதியான சுக்கிர பகவானுடைய தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதற்கு பதிலாக உங்கள் வீட்டிற்கு அருகில் வசிக்கும் நாய்கள் பசுமாடுகள் மற்றும் பறவைகளுக்கு தினமும் உங்களால் முடிந்த அளவுக்கு உணவிட்டு வருவது உங்களுடைய ராசிக்கு நன்மைகளையும் அதே போல வெற்றியையும் ஏற்படுத்துங்க. மேல்மலர்